சற்று முன் பாஜகவின் கட்சி கூட்டத்தில் திடீர் பரபரப்பு. கைகலப்பில் இறங்கிய முக்கிய புள்ளிகள் சுக்குநூறாக உடையும் தமிழக பாஜக. அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் சென்றுள்ளார் என்பது அனைவரும் அறிந்ததே. இதனால் தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக எச் ராஜா நியமிக்கப்பட்டிருந்தார். இதற்கிடையேதான் எச் ராஜா மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் என இந்த இரண்டு பேரும் இல்லாமல் சென்னையில் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜகவினருடன் ஆலோசனை நடத்தியது பேசுபொருளாக மாறி வருகிறது. தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலைதான் இருக்கிறார். இவரோ லண்டனுக்கு 3 மாத கால பயணமாக சென்றுள்ளார். அரசியல் மேற்படிப்புக்காக அண்ணாமலை லண்டன் சென்றிருக்கிறார். மேலும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் 3 மாதம் அண்ணாமலை அரசியலும் படித்து வருகிறார். இதனால் அண்ணாமலை இல்லாத நேரத்தில் தமிழக பாஜகவை வழிநடத்துவது யார் என்ற கேள்வியும் எழுந்தது. அது மட்டுமில்லாமல் அண்ணாமலைக்கு பதில் புதிதாக மாநில தலைவர் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் பாஜக மேலிடமோ வேறொரு முடிவை கையில் எடுத்தது. அண்ணாமலை லண்டன் பயணத்தை முடித்து வரும் வரையில் தமிழக பாஜகவை வழிநடத்த ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது. பாஜக மூத்த தலைவரான ஹெச் ராஜா தலைமையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு செயல்பட்டும் வருகிறது. இந்த குழுவில் சக்கரவர்த்தி, கனகசபாபதி, முருகானந்தம், ராமசீனிவாசன் உள்ளிட்டவர்கள் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். இந்த குழுவுக்குத்தான் கட்சி கூட்டங்களை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமையை பாஜக மேலிடம் வழங்கியுள்ளது. இத்தகைய சூழலில்தான் அண்ணாமலை இல்லாத இந்த சூழலில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா, மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் இல்லாமல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு பாஜக தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளை நேற்று மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனையில் பாஜகவில் தமிழக பாஜக பொதுச்செயலாளர் முருகானந்தம், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். மேலும் தமிழக பாஜகவில் 2ம் கட்ட தலைவர்களாக இவர்கள் அறியப்பட்டு வரும் நிலையில்தான் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் இவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தின் போது நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜகவின் தற்போதைய நிலை என்ன, நிர்வாகிகளின் செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி விரிவாக கேட்டறிந்துள்ளார். அதேபோல தற்போது பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது எப்படி நடந்து வருகிறது, இது பற்றியும் நிர்மலா சீதாராமன் கேட்டறிந்து சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறாராம். இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் இல்லாமல் போனது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது. அதே சமயம் ஹெச் ராஜா, தமிழிசை உள்ளிட்டவர்களின் அனுமதி இல்லாமலேயே நிர்மலா சீதாராமன் இந்த கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ளதாகவும் பாஜக கட்சிக்குள் திடீர் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி கோவை எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் வந்துட்டு நிர்மலா சீதாராமனின் இந்த சம்பவம் குறித்து கேள்வி கேட்டபோது இவர்களுக்குள் மோதல் போக்கு ஏற்பட்டதாகவும் அது சண்டை வரை சென்றதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனால் இத்தகைய சம்பவங்கள் தமிழக பாஜக பல்வேறு துண்டுகளாக உடைவதற்கு காரணமாக போகிறது என்று தமிழக பாஜக தலைவர்கள் சிலரே புலம்பி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.